ओम कुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। डिवाइन मैजिक बिगिन नाउ, कनकमणियार मैजिक बिगिन नाउ, एंजल्स मैजिक बिगिन नाउ, प्रेमचंद नंबिराजन अन्नन मैजिक बिगिन नाउ। इयर्के सक्तिगले पोट्री पोट्री इयर्के अन्नये சரணம் சரணம் சரணம். அதாவது என்னுடைய வாழ்வில் நற்பவி நம்பிராஜன் அண்ணன் அவர்களிடமிருந்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றேன், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிடுவேன். அதில் இந்த அடியனுக்கு வந்து அண்ணன் அண்ணன்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம், இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இயற்கை வழிபாடு. அந்த இயற்கை வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அண்ணன்ட்டு கற்றுக்கிட்டு அதையும் இந்த அடியன் வந்து வாழ்க்கையில் தொடர்ந்து இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது இயற்கை வழிபாடு நம்ம எப்படி பண்ணணுங்கிறத பற்றி அண்ணன் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த அடியனுக்கு எட்டின அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். அதாவது தினசரி காலையில் எழுந்திரிச்சு நமக்குன்னு வந்து ஒரு மரத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அது ஆலமரமாக இருக்கலாம், வேப்ப மரமாக இருக்கலாம், அரச மரமாக இருக்கலாம், வில்வ மரமாக இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு இயற்கை சார்ந்த ஒரு மரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து தினசரி போய் அந்த மரத்துக்கு ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பிஸ்கட்டு ஒரு ஏதோ ஒரு இனிப்பு இது மாதிரி அந்த மரத்துக்கு கொடுத்து சாப்பிட சொல்லி அதை வந்து அந்த இயற்கை அன்னையாக நினச்சி நம்ம அந்த இயற்கை சக்திக்கிட்ட நம்ம பேசணும். நம்ம அம்மா அப்பாக்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி பேசணும். நமக்கு ஆள் மனதில் உள்ள விஷயங்களை நம்ம அந்த மரத்துக்கிட்ட அந்த இயற்கை சக்திக்கிட்ட நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். அதே மாதிரி நான் வந்து ஒன்று என்னுடைய அம்மாவாக நினைக்கிறேன், என்னுடைய அப்பாவாக நினைக்கிறேன், என்னுடைய முன்னோர்களாக நினைக்கிறேன், அதே மாதிரி சித்தர்களாக நினைக்கிறேன், தெய்வங்களாக நினைக்கிறேன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றலாக நினைக்கிறேன், அந்த சிவனும் பார்வதியுமாக நினைக்கிறேன், அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளாக உன்னை நினைக்கிறேன், ஒரு நண்பனாக நினைக்கிறேன், ஒரு தோழனாக நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி அந்த மரத்தோடு வந்து நம்ம வந்து ஒரு நெருங்கிய முறையில் நல்ல முறையில் ஒரு நமக்கும் அந்த இயற்கைக்கும் ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்திக்கணும். ஏற்படுத்திக்கிட்டு அது கூட நம்ம பேசி பழகணும். தினசரி போகணும், தினசரி போய் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை அந்த மரத்துக்கு கொடுத்துட்டு அந்த பிஸ்கட்டு ஒரு ஸ்வீட்டு அதை வச்சு சாப்பிட சொல்லி அதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஊட்டுற மாதிரியே வந்து நம்ம அந்த மரத்துக்கு ஊட்டலாம். ஊட்டிட்டு அது கூட வந்து நம்ம விஷயங்களை பேசலாம். அதே மாதிரி என்னை எங்கே போனாலும் பத்திரமாக கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வா, உன்னே பத்திரமாக பார்த்துக்க, எனக்கு எங்கே போனாலும் நீ துணை இருக்கணும், நீங்கள் வந்து இயற்கை அன்னையாக இயற்கை சக்தியாக எப்பொழுதும் என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அந்த மரத்துக்கிட்ட இயற்கை அன்னைக்கிட்ட வழிபடலாம். இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் அந்த அடியனுக்கு அது மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறது என்பது அண்ணன் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதில் எனக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம். இதை வந்து இயற்கை வழிபாடுனே நான் தனிப்பட்ட முறையில் இந்த அடியன் பண்ணுறதுண்டு. நிறைய சித்தர்களுடைய ஜீவ சமாதி போகணும், சித்தர்களை தரிசனம் பண்ணணும், சித்தர்களுடைய அன்பும் கருணையும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா சொல்லி ஒரு நேரத்தில் இந்த அடியன் அந்த மரத்திடம் அந்த இயற்கை அன்னையிடம் நிறைய வழிபட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்வில் நிறைய சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கும் சித்தர்களுடைய தரிசனத்துக்கும் தரிசனமும் இன்னும் எனக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து உங்கள் எல்லாருக்குமே இந்த அடியன் சொல்லக்கூடிய விஷயம் அது மாதிரி வந்து வாழ்க்கையில் எல்லோரும் இயற்கையை வழிபடுங்க. இயற்கை தான் தெய்வம், இயற்கை தான் சித்தர்கள். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து இயற்கையோட இயற்கையாக கலந்து தான் தெய்வங்களும் சித்தர்களும் நம்மளுடைய முன்னோர்களும் கூட இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து இது மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணணும். இயற்கை வழிபாடு என்பது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பை தரும், ஒரு நல்ல நல்ல விஷயங்களையும் தரக்கூடியது. ஏன்னா இயற்கையை சுவாசிக்கக்கூடிய காற்று தான் வந்து நம்ம உடம்பையே வந்து சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். நம்ம எப்படி நம்ம ஒரு அம்மா அப்பா அன்போட ஒரு அன்போட நல்ல ஒரு பண்போடு நடந்துக்கும். அது மாதிரி வந்து ஒரு நல்ல மனப்பான்மையில் அந்த மரத்துக்கிட்ட வந்து நம்மளோட ஒரு
உடன் பிறப்பாக நினச்சி நம்ம என்றைக்குமே பழகணும், செய்யணும். அது மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய செய்ய செய்ய நமக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த இயற்கை அன்னையே வந்து நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் துணை இருந்து நம்ம கூட பேசுகிறத வந்து நம்ம கண்ணார பார்க்க முடியும். அந்த இலைகளின் அசைவுகளாக, அந்த கிளைகளின் அசைவுகளாக வந்து நம்ம நிற்கக்கூடிய இடத்துல ஒரு ஜில்லு ஜில்லுன்னு ஒரு காற்று வீசும் போதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், இயற்கை வந்து நம்மளுடைய பேசிக்கிட்டு இருக்கு, நம்மளுடைய தொடர்பு இருக்கிறாங்க இயற்கை அன்னை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆள் மனதில் இருக்கக்கூடிய சக்தியை தூண்டி அதன் மூலமாக வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி ஒரு சங்கல்பம் வச்சோம்னாக்க கண்டிப்பாக அது நடக்கும், நிறைவேறும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து எல்லாரும் செய்யணும். இயற்கையை வழிபடக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து இயற்கையாகவே நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும், நடக்கும். அது மாதிரி தொடர்ந்து எல்லாரும் இந்த இயற்கை வழிபாடு என்பது பண்ணுங்க, வாழ்க்கையில் எல்லாருக்குமே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்.